2000வது வருஷத்துல சச்சினுக்கு அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனான கங்குலி. ஆனா கங்குலிக்கு முன்னாடி ரெண்டு பேரு பட்டியல இருந்தாங்க, அதுதான் அஜய் ஜடேஜாவும் அனில் கும்ளேவும். ஆனா இவங்களை எல்லாம் மீறி கங்குலி எப்படி கேப்டன் ஆனது பாத்துக்கலாமா? சச்சின் டெண்டுல்கர் 2வது தடவையா 1998 கேப்டனா நியமிக்கப்பட்டாரு. தொடர் தோல்விகள் அவரை ரொம்ப பாதிச்சது, அது வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாதிச்சது. அதனால என்ன பண்ணாரு, தன்னுடைய கேப்டன் பதவிய அப்படியே ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்த கேப்டன் யாரு அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்போ டீமோட வைஸ் கேப்டனா இருந்தாரு சௌரவ் கங்குலி, அவரை கேப்டனா போடலாம் அப்படின்னு எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கும் சில பேர் முட்டுக்கட்ட வச்சாங்க. அதுக்கான முக்கியமான காரணம், அப்போ சீனியர் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒன்னு அனில் கும்ளே இன்னொன்னு அஜய் ஜடேஜா. இவங்கல ரெண்டு பேர் யாராவது கேப்டனா போடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கங்குலி தான் துணை கேப்டன், அவரு தான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு தேர்வு குழு அவரை நியமிச்சாங்க. ஆக துணை கேப்டன்ற ஒரு அடையாளம் தான் கங்குலி கேப்டன் ஆனதுக்கு முக்கியமான காரணம். ஆனா துணை கேப்டன்ற பதவி அவருக்கு எப்படி கிடைச்சது, அதை பத்தி தான் அப்போதைய தேர்வு குழு தலைவர் அசோக் மல்ஹோத்ரா சொல்லியிருக்காரு. கொல்கத்தால நடந்த தேர்வு குழு கூட்டத்துல சச்சினை கேப்டனா தேர்வு செஞ்சுட்டு துணை கேப்டனா யார நியமிக்கலாம் அப்படின்னு விவாதம் நடந்தது. அப்போ டீமோட பயிற்சியாளரும் கூட இருந்தாரு. அப்போ கங்குலியை கேப்டன் ஆக்கலாமா அப்படின்னு டீம் கோச் கிட்ட கேட்கும் போது கங்குலி நிறைய கோக் குடிக்கிறாரு, 2 ரன் ஓட வேண்டிய இடத்துல 1 ரன் ஓடுறாருன்னு வரிசையா புகார்கள் சொல்லிட்டே இருந்திருக்காரு. கங்குலி துணை கேப்டனா தேர்வு செய்யறத பத்தி 5 தேர்வு குழு உறுப்பினர்களும் ஓட்டு போட முடிவு பண்ணாங்க. அது வரைக்கும் பிசிசிஐ வரலாற்றே இல்லாத அளவுக்கு பிசிசிஐ தலைவரே உள்ள நுழைஞ்சாரு. அவரு கங்குலிய வைஸ் கேப்டன் ஆக்கறத பத்தி கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை எடுத்து ஒரு உறுப்பினர் மட்டும் கங்குலி கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் அசோக் மல்ஹோத்ரா கங்குலி தான் வைஸ் கேப்டன் ஆகணும்னு பிடிவாதம் இருந்திருக்காரு. அந்த துணை கேப்டன் பதவியால தான் கங்குலி கேப்டன் ஆனாரு. கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மேல இருந்த விமர்சனங்கள் முழுக்க மறக்க செஞ்சுட்டாரு கங்குலி. இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய கேப்டனா இருந்த கங்குலி இப்ப பிசிசிஐ தலைவரா இருக்காரு. இது அவருடைய தலைமை பண்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தலைமை பண்பால கண்டிப்பா அவரு ஐசிசி தலைவர் ஆறது கூட வாய்ப்பு இருக்கு, அதுதான் சொல்றாங்க எல்லாருமே. நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கங்குலியுடைய தலைமை பண்பை பத்தி. நானும் கிளம்புறேன், பை.